ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கடையில் இருக்கக்கூடிய ஒரு தராசு சொல்லித்தான். அதாவது நீ பெருசா நான் பெருசா, அப்போ இந்த பக்கம் இருக்கிற கல் வைக்கக்கூடிய தராசு சொல்லித்தான், ஏய் நீ எப்போ பார்த்தாலும் கல்லை தான் வச்சுருப்போம் மேலே, ஆனால் எனக்கு பற்றியா எவ்வளோ தங்கம் வைப்பா, அதை வைப்பா, இதை வைப்பா, காய்கறி வைப்பா, விதவிதமாக ஒவ்வொன்றா வச்சுருப்பா அப்படின்னு சொல்லித்தான். இப்போ இந்த தராசுக்கும் ஒரே வருத்தம், எப்போ பார்த்தாலும் என்ன கல்லை தான் வச்சுருப்பான்னு சொல்லாலே நான் என்ன பண்ணுறது, அவன் மட்டும் விதவிதமாக காய்கறிகள் அதையாக்கும் இதையாக்கும் இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு வச்சுருக்காளே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வருத்தப்பட்டு தான். அந்த தராசு வந்து அதை கல்லுக்கிட்ட கேட்டு தான், உன்னை தான் எப்போ பார்த்தாலும் சுமந்துட்டுருக்கேன், அந்த தட்டு மட்டும் விதவிதமாக காய்கறிகளும் மற்ற இதர விஷயங்கள்லாம் வச்சு அளவு பார்க்குறா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி முட்டாள் நீ இருக்கங்காட்டி தான் அந்த இடத்துல அவள் வந்து வெயிட்டாக இல்லையான்னு தெரியும், நீ கிங்காக இருக்க வேண்டாம், கிங் மேக்கராக இரு, அது போதும், நீ இல்லைன்னு சொன்னால் அவனுடைய அளவு அவனுக்கே தெரியாது, நான் இருக்கங்காட்டி தான் அவனுக்கு அளவு தெரியுது, நீ இருக்கங்காட்டி தான் நான் நிற்கிறேன், இதை மனசில் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ இல்லாமல் அந்த தராசில் அளவே வராது, கணக்கே கிடையாது, இதை நாளைக்கு சொல்லு அப்படின்னு சொல்லித்தான். ஆயிரம் விஷயம் மேலே எடுத்துக்கலாம், உங்கள்கிட்ட விதவிதமாக காய்கறிகள் வச்சுக்கலாம், வெள்ளி தங்க எதை வேணா நீ பார்த்துக்கலாம், ஆனால் நான் இல்லைன்னா உனக்கு அளவே கிடையாது, உனக்கு வேலையே இல்லைன்னு அதுக்கிட்ட சொல்லுன்னு சொன்னோடனே சொல்லித்தான் அதுக்கு சட்டுன்னு யோசனை வந்துதான், ஆமாம் இல்லை அவன் இல்லாமல் நமக்கு வேலையே கிடையாது. இப்போ இந்த வேலையில் முக்கியத்துவம் யாருக்கு, அவருக்கு தான். இப்போ கிங்காக இருக்கிற விட கிங் மேக்கராக தானே நீ இருக்க, அதுதான் உனக்கு இருக்கிற சிறப்புன்னு சொல்லி அந்த கல் சொன்ன அத்தனை விஷயத்தையும் அந்த தட்டு இன்னொரு தட்டுக்கு சொல்லித்தான். இதுதான் நம்ம வாழ்க்கை, நம்ம வீட்டில் சுமை தாங்கியாக இருக்கோம், வீட்டில் எல்லா பொறுப்பும் நான் பார்த்துட்டு இருக்கேன், வேலை நிறையா இருக்குது, எனக்கு ஒரு உதவி கிடையாது அப்படின்னு வருத்தப்படுறவா கவலைப்பட வேண்டாம், நீங்கள் இல்லாமல் இறைவன் உங்கள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டான், ஏன் கவலைப்படுற, நிச்சயமாக நீங்கள் வெள்ளவேல் சக்ஸஸ் ஆவேல் உங்களால் சுமக்க முடியும்னு இறைவனே உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறான், நீங்கள் முடியலை முடியலைன்னு சொல்கிறல. இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.